ஸ்மைல் பிளீஸ் தமிழ் யூடியூப் சேனல் உங்கள் அறிவுக்கு விருந்து அறியாமைக்கு மருந்து ஸ்மைல் Please ஹாய் ஹலோ ஸ்மைல் பிளேஸ் தமிழ் விவர்ஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டெய்லி ட்ரிவியா நான் உங்கள் சக்சஸ்ஃபுல் சத்யா ஒரு கணவர் பழைச்சி வரதுக்கு மனைவி செஞ்ச தியாகம் எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு மகாராஷ்டிராவை சேர்ந்த தம்பதிகள் தான் விவேக் ஜெயின் நீத்து ஜெயின் இதுல விவேக் ஜெயின்றவர் மதுபான கடையை நடத்திட்டு இருந்திருக்காரு அதனால இவருக்கு மது குடிக்கிற பழக்கமும் நிறைய இருந்திருக்கு ஒரு நிலைமைக்கு மேல மோசமாக உடல் நலக்குறைவு ஏற்பட்டு மும்பையில் இருக்கிற குளோபல் மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க அவருடைய கல்லீரல் சுத்தமாக பாழா போச்சு அதனால யாராவது கல்லீரல் தானம் செஞ்சா தான் அவரால உயிர் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா எவ்ளோ ட்ரை பண்ணி பார்த்தோம் யாருமே கல்லீரல் தானம் செய்ய முன் வரல கடைசியில இது வேலைக்காகாதுன்னு தெரிஞ்சவொன்னே அவங்க ஒய்ஃப்பான நீத்து ஜெயின் நானே என் கல்லீரலை தானம் செய்யறேன் அப்படின்னு முன் வந்திருக்காங்க ஹாஸ்பிடலும் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு அதாவது நீத்து ஜெயின் இடம் ரொம்ப ஓவரா இருந்ததால அவங்களுக்கு ஆபரேஷன் பண்றது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு சொல்லிட்டாங்க இதனால நீத்து ஜெயின் என்ன பண்ணாங்கன்னா டெய்லியும் ஹாஸ்பிட்டல்ல பன்னெண்டு மாடி ஏறி ஏறி இறங்கி உணவு விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாடாக நடந்துகிட்டு இப்படியே நிறைய முயற்சிக்கு அப்புறம் பத்து கிலோ குறைச்சிருக்காங்க கடைசில ஒரு வழியா ஆபரேஷன் பண்ணி அவங்க கல்லீரல்ல ஒரு பகுதியை மட்டும் எடுத்து அத கணவருக்கு வச்சிருக்காங்க உழைச்சு வந்த கணவர் இது எனக்கு மறு இத நான் மகிழ்ச்சியா வாழ விரும்புறேன் இனிமே நான் பழைய படியெல்லாம் மோசமா குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காரு யம தர்மர் அழிச்சிட்டு போன சத்தியவான எப்படியோ போராடி சாவித்திரி மீட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம கதையில கேள்விப்பட்டிருப்போம் ஆனா நஜமான நிகழ்கால உலகத்திலே ஒருத்தவங்க அதை செஞ்சிருக்காங்க ஆச்சரியமா இருக்கு நல்லா இருக்கும் போதே நீ இல்லன்னா என்னப்பா எனக்கு வயசு இருக்கு ஒரு ஆளை பார்த்துட்டு போறேன் அப்படின்னு நிறைய பேர் சுத்தம் போது இவங்க இப்படி செஞ்சிருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையிலான அந்த உறவுடைய மகத்துவத்தை விளக்குற மாதிரி இருக்கு